Hello everyone, welcome back to Jeys Fish Tanks. Last 2 weeks வந்து நம்ம வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணலை. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தது, அதனால் வீடியோஸ் எதுவும் இன்னும் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் இன்ஸ்டா மெசேஜஸில் வந்து எப்போ அடுத்த வீடியோன்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீக் வந்து கண்டிப்பாக எதனா வீடியோ ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கப்பீஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். என்னோடய இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது என்ன கப்பீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ரேரான டைப் தான், கொஞ்சம் அதிகமாக நம்ம மார்க்கெட்லேயும் கிடைக்காது. ஸோ அது போல் ஒரு கப்பி டைப் தான், அது வந்து இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வீடியோ பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மரியன் மற்றும் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வேரியம்ஸ் பற்றி நம்ம எக்கச்சக்கமாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறோம். ப்ரீடிங் டிப்ஸ்லாம் வந்து பார்த்துருக்குறோம். டேங்க் செட்டப்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறோம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். நம்ம ஹாபியை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேக் டு தி டாபிக், எதுக்காக கப்பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் வந்து ரெண்டு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் ஒன்று வந்துட்டு பீட்டா ட்ரை பண்ணணும், பீட்டா ப்ரீடிங் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். அப்புறம் வந்துட்டு ஒரு கப்பி ஸ்ட்ரெயின் வந்து நிறையா வச்சுக்கணும் அப்படின்றது வந்து என்னோடய ஒரு ஆசையாக இருந்தது. என் கூட க்ளோஸாக பேசுகிறவங்களுக்கு வந்து நிறையா தெரியும், நான் வந்து கப்பீஸ் பற்றி அப்பப்போ நான் வந்து பேசிட்டு தான் இருப்பேன். எதனா ஒன்று வாங்கணும்னு நான் வந்து பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த டைம்லேயும் கூட. பட் நம்ம வைல்ட் பீட்டா, அப்புறம் வந்து நிறையா வைல்ட் பீட்டாஸ் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். கில்லி ஃபிஷ் அது இதுன்னு வந்ததுக்கப்புறம், ஷ்ரிம்ஸு அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து என்னால் கப்பீஸ் அப்படின்னு வந்து என்னால் யோசிக்கவே முடியல. என்னோடய ஃபிஷ் ரூமில் கப்பீஸ்க்கு வந்து ப்ளேஸே இல்லை அப்போது. ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து கப்பீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ என்னோடய டெரஸில் வந்து சில செட்டப்ஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து கப்பீஸ்லாம் வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். இந்த பாக்ஸ் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட் அர்ஜுன்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா பேஷனட்டான ஹாபியிஸ்ட்டு, ஒரு ஃபுல் டைம் செல்லர் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. அவர்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெயின்ஸில் எதெல்லாம் வந்து எக்ஸஸாக இருக்கோ அதெல்லாம் வந்து சேல் பண்ணுவார், அவ்வளோதான். லைக் நான் எப்படி பண்ணுறனோ அது போல தான் அவரும். பை த வே, இந்த நேரத்தில் நானும் சொல்லிக்கிறேன், நான் ஒரு ஃபுல் டைம் செல்லர் கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஃபிஷ் எதனா எக்ஸஸாக இருந்தால் நான் வந்து சேல் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு பிங் பண்ணி என்னென்னமோ ஃபிஷ்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் வந்து என்னால் கொடுக்க முடியாது. என்னோடய சேனலில் நான் என்ன காட்டுறேனோ அதான் வந்து என்கிட்ட இருக்குது, அது மட்டும் தான் நான் வந்து சேல் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ அதே போல் தான் வந்து அர்ஜுன் ப்ரோவும். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் வந்து ரெகுலராக கண்டென்ட் போட்டிருக்கிறாரு, இன்ஸ்டாகிராம்லேயும் ஹெல்டு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எதனா வந்து இப்போ நான் போடுற ஃபிஷ் வந்து அவர்கிட்ட சேல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அது இருந்தால் வந்து நீங்கள் பிங் பண்ணி கேட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப செலட்டப்லாம் போட்டு வச்சுருக்காரு, ஓப்பனே பண்ண முடியல. அவரும் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், என்ன ப்ரோ இந்த மாதிரி நிறைய செலட்டப் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் கவனமாக ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பேக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஜென்ரலாக வந்து அந்த ஒரு பேக்கிங்லேயே தெரிஞ்சிடும் ஒரு செல்லர் வந்து எப்படிப்பட்ட செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ வந்து அவர் சின்சியராக அந்த சேல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாருன்னு வந்துட்டு அவர் பேக் பண்ணுறதுலேயே தெரிஞ்சிடும். ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. பபுள் ரேப்லாம் போட்டு, இந்த பபுள் ரேப் வந்து நான் இதை வச்சு 10 பார்சல் போட்டுருவேன் போல். ஸோ அவ்வளோ பபுள் ரேப் வந்து ஸ்டஃப் பண்ணி சூப்பராக இருக்குது தெர்மோகால் பாக்ஸ். இப்போ ஃபிஷ்ஷை வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நான் கவர்லேயே காட்டுறேன், அப்புறம் வந்து என்னோடய ஷோ டேங்கில் வந்து போட்டு காட்டுறேன். ரெண்டு ஸ்ட்ரெயின் வந்து நான் வாங்கியிருக்கிறேன், ஹாஃப் மூன் ரெட் டம்போ மொசாக். இது பார்த்திங்கன்னா அந்த டெய்லோட பேட்டர்ன் வந்து ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கும், அப்புறம் வந்து டம்போ, அப்புறம் வந்து ரெட் மொசாக். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் எலிஃபண்ட் இயர் ரெட் டெயில் கப்பி. இது வந்து பிளாட்டினம் பாடி, டெயில் வந்து ரெட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இயர்ஸ் வந்து எலிஃபண்ட் இயர் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம நார்மல் டம்போ இல்லாமல் எக்ஸல் டம்போ மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போது ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது நான் வாங்கினதில். ஸோ நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே ட்ரையோ தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ ட்ரையோனால் ரெண்டு ஃபீமேல் அப்புறம் வந்து ஒரு மேல் சேர்ந்தது வந்து ஒரு ட்ரையோன்னு வந்து சொல்லுவாங்க. கப்பீஸ் பொறுத்தவரையாக எப்போவுமே ட்ரையோ தான் வாங்கணும், மினிமம் ட்ரையோ வாங்கணும். இல்லை நீங்கள் மூணு ஃபீமேலுக்கு ஒரு மேல் வாங்கினாலும் ஓகே தான், பட் ஒரு ஃபீமேல் வித் ஒரு மேல் வந்து வாங்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்கின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப வந்து மேல் வந்து அந்த ஃபீமேலை ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஃபீமேல் வந்து ஜம்ப் ஆகிறதுக்கோ இல்லை சில நேரம் மேலே கூட ஜம்ப் ஆகி விழுந்துடும். அந்த கேஸில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத லாஸ் தான். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு ரெண்டு ஃபீமேல் ஒரு மேல் வந்து மினிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நான் ஷோ டேங்கில் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட்டெயில் டம்போ பார்க்கலாம்.
டு பி ஃப்ராங்க் வந்து நான் கப்பி ட்ரை பண்ணி பல வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஓவர் 8 இயர்ஸ் இருக்கும். 8 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் கப்பி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நான் வந்து கப்பி ட்ரை பண்ணுறேன். நிறையா நியூ ஃபிஷ்லாம் வந்து இந்த கேப்பில் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கப்பி ஸ்டெயின்ஸ் வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக வந்துருச்சு. அப்போல்லாம் நம்ம நான் ட்ரை பண்ண டைமில் இம்போர்ட்டட் ஸ்ட்ரெயின் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப காமனான ஃபிஷ் ஆயிடுச்சு. ரொம்ப காமனான ஃபிஷ், அதுபோக ஏகப்பட்ட நியூ ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ குட், நல்ல விஷயந்தான். இப்போது இருக்கிற புதுசாக வர்றவங்களுக்கு வந்து நியூ ஸ்ட்ரெயின்ஸே வந்து ஈஸியாக கிடைக்குது. ஸோ நல்ல விஷயம் அதெல்லாம். இந்த டப்போ ரெட்டெயில் மேல் வந்து நான் ஆக்சுவலாக வாங்குறப்போ எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும்லாம் தெரியாது. அந்த இயர்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற ஃபிஷ்ஷோட டெய்லை விட பெருசாக இருக்குது. இது வந்து நான் அவர்கிட்ட கேட்டப்போ இது சின்னது ப்ரோ, இன்னும் வளர வளர இதோட இயர்ஸ் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னாரு. டாப் ஆங்கிளில் ஒரு பாண்ட் செட்டப்பில் வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஃபிஷ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெய்ல் வந்து நல்ல பிரைட் ரெட்டில், டார்சல் வந்து ஹை டார்சல், சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாங்குறப்ப கூட நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு கையில் வந்தவுடனே லைக் ஐம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து வாங்கியிருக்கிறேன், ரெட் டெயில். டம்போ வந்து இதில் அவ்வளோவா இருக்காது போல் நான் வந்து படித்தேன். ஸோ ஃபீமேலுக்கு வந்து டம்போ அவ்வளோவா இருக்காது, மேல் தான் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஃபீமேல், அது வந்து ஒரு யங் ஃபீமேல்னு வந்து சொல்லலாம். ஸோ ஐ லைக் திஸ் காம்பினேஷன். பார்ப்போம் எப்படி வந்து ப்ரொபகேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட ஹாஃப் மூன் ரெட் முசாக் டம்போ. ஹாஃப் மூன் வந்து அதோட டெய்ல் ஷேப்புக்காக, ரெட் முசாக்ன்றது வந்து அந்த டெய்லோட மார்க்கிங்ஸ்க்காக வந்து ரெட் முசாக். ஓகே, ஸோ இதுலேயே ஏகப்பட்ட டெய்ல் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறேன். ஐ திங்க் 4 மேஜர்னு நினைக்கிறேன். லேஸு, அப்புறம் வந்து கோப்ரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெப்பர்ட், அப்புறம் வந்து ரெட் முசாக். ஸோ இதனால தான் போல் பேசிக்காக நான் அதனால தான் பார்த்தேன். ஸோ பார்ப்போம், மேபி ஃப்யூச்சரில் நம்ம ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். இந்த டம்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம முன்னாடி பார்த்த ஃபிஷ்ஷை விட சின்ன இயர் தான் இருக்குது, கொஞ்சம் பெருசாக வரும், பட் அந்தளவுக்கு வந்து இதுக்கு வராது. டெய்ல் தான் வந்து இதோட ஹைலைட்னு சொல்லலாம். ஃபிஷ் வந்து செம்ம ஆக்டிவாக இருக்குது. லைக் நான் அதில் எடுத்த மாதிரி இதில் ரெண்டு ஃபீமேல் அப்புறம் வந்து ஒரு மேல், நல்ல காம்பினேஷன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து எப்படி ப்ரொபகேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பேசிக்காக வந்து நான் அந்த மாதிரி ஒரு பாண்ட் செட்டப்பில் ஒரு டப்பில் வைக்கிறப்போ டாப் வியூவில் வந்து பார்க்குறச்ச நம்ம டம்போயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் டம்போயர்ஸே ரெண்டுமே வந்து வாங்கிட்டேன். இந்த கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெரஸில் வச்சுருக்கிற டப்ஸில் வந்து விட போகிறேன். அது வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆல்மண்ட் லீவ்ஸ் ஹைடிங் ஸ்பாட்ஸ்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டப் செட்டப்பில் மேலே வியூவிலேருந்து ஒரு டம்போ ஃபிஷ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மேபி லில்லி பிளான்ட் வந்து வேணால் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிற அந்த பாட்டை எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்பரான ஃப்ளவர் பாட் வச்சு நம்ம லில்லி பிளான்ட் வேணால் ட்ரை பண்ணலாம். அது வந்து மேபி ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் ட்ரை பண்ணேன்னா உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த கப்பி வந்து எப்படி வந்து ப்ரொபகேட் ஆகுது, எப்படி வந்து குட்டி போட்டு டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங். என்ன தான் வந்து நம்ம ஏகப்பட்ட நியூ ஃபிஷ்லாம் வந்து ட்ரை பண்ணாலும் நம்ம லாங் பேக் நம்ம சைல்ட்ஹுட்டில் வந்து வச்சிருந்த ஃபிஷ் வந்து நம்ம திருப்பி ட்ரை பண்ணி அது வந்து லைவ் பியர் குட்டி போட்டு அதை வந்து நம்ம ரைஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் நான் அது ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் வந்து இந்த லாக்டவுன் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் கப்பி வாங்கணும்னு பிளான் பண்ணது வந்து இந்த ரீசனுக்காக தான். பார்க்கலாம் இது வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் ரெண்டு ஃபிஷ் வந்து நான் வந்து காட்டியிருக்கிறேன், உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃபிஷ் வச்சுருக்கிற அக்வேரியம் வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து நம்ம வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது நம்ம சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் வந்து கண்டென்ட்ஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அது மோட்டிவேஷனாக இருக்கும்.
உங்களுக்கு வந்து எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இல்லை இன்னும் கொஞ்சம் நான் வந்து பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணணும், எனக்கு ஃபிஷ் பற்றின சில இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எப்போவுமே வந்து எல்லா வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கிளிக் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி பேசலாம், கண்டிப்பாக வந்து நான் உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ சூன். பை.